ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட வெயில குளுமையாக்குற மாதிரியான ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பழங்களை யூஸ் பண்ணி வீட்டிலையே நம்ம எளிமையாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ஐட்டம். டெசர்ட் ஐட்டம்னா ஒரு இனிப்பு வகை, சூப்பரான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம். 1 மஸ்க்மெலன் சொல்லக்கூடிய முலாம்பழம், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடருங்கிறது நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுகளில் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். இதுதான் இதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள், இன்க்ரீடியன்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறையை நம்ம பார்த்துடலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட், 5-10 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதற்கு நம்ம வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறேன். பால் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பசும்பால் காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு செய்கிறதுனால நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை நபர்களுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவுகளை இதே மாதிரி 2 மடங்காக நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன், அதை வந்து நம்ம காய்ச்சிடலாம். பால் நல்லா சூடேறி, இது ஏற்கனவே காய்ச்சின பால் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதில் வந்து பால் வந்து ஓரளவுக்கு சூடேறினதும் நான் வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு அதை கரண்டியால் நாங்கள் வந்து கலந்து விடுறேங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நம்ம வந்து கட்டி தட்டாமல் நம்ம வந்து மெதுவாக கிளறிட்டு வரலாங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறப்ப நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து சட்டுன்னு கட்டி தட்டிடும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு சீக்கிரமாகவே வந்து கெட்டியாகிடும். அப்போ வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாலோட. இனி போதுமான அளவுக்கு இனிப்புலேருந்து எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் க்ரீம் பதத்தில் ஒரு திக்கான பதம், இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அப்படி நெய்க்கு இன்னொரு ஆப்ஷனாக வந்து நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து இதை கலந்து விடும்போது அந்த சூட்லேயே வந்து நெய்யும் பட்டரும் வந்து உருகி நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பழ வகைகளை இது வந்து இதோட சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு வந்து நமக்கு ஈஸியாக தயாராகிடுச்சுங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் உள்ளே சேர்க்கும் போதே வந்து என்ன ஒரு அழகான கலரில் ஒரு மாம்பழ ஜெல்லி மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா. இதை வந்து நம்ம அதோட சூடாறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பழங்களை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முலாம்பழம், திராட்சை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக நம்ம சேர்த்துடலாம். நம்ம முதல் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையோடு வந்து முலாம்பழங்களை இந்த மாதிரி மேலாக்க தூவி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம திராட்சை பழங்களை டாப்பிங் பண்ணலாம். வாழைப்பழம், முலாம்பழம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக திராட்சையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் நீங்கள் விருப்பப்படுற பழ வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய பழங்கள் சேர்த்தாலுமே வந்து இந்த டேஸ்ட்டோ எடுத்து சாப்பிடும்போது நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா எல்லா பழங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 2 பழங்கள் மட்டும் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறதுனால நான் இந்த 2 பழங்களை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட வந்து நான் வந்து மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக வந்து டியூட்டி ஃப்ரூட்டி, இன்னும் நீங்கள் விருப்பப்படுற செர்ரிஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். அதற்கு மேலே டெக்கரேஷனுக்காகவும் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பழங்களை ஈஸியாக நம்ம பழக்கப்படுத்தலாம். இப்போ ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டெசர்ட் ஐட்டம் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு பெரும்பாலும் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், கஷ்டப்படுற ஒரு ஒன்று தான் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வெளியில் வாங்காமல் வீட்லேயே குழந்தைங்களுக்கு
சூப்பரான ஒரு டெசர்ட் ஐட்டம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னா நமக்கு இனி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு டெசர்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டமாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டு மஸ்க்மெலன் பனானா கஸ்டர்ட் இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 1 hourலேருந்து நம்ம 1.5 hour நம்ம வந்து சில் பண்ணுறதுக்கு கூல் பண்ணுறதுக்கு வச்சோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீமியான டெசர்ட் வித் ஃப்ரூட்ஸோடு நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க வீட்லேயே. நீங்கள் ஈவன் ஃபங்க்ஷன்ஸு இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்லேயே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் ஐட்டம் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற வெயிலுக்கு நமக்கு குழு குழுன்னு எல்லாரையும் குழந்தைங்கள குட்டீஸை ஹாப்பியாக அவங்கள ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸோட நல்ல ஒரு ஹெல்த்தியான நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கே தெரியாமல் நம்ம நெய்யும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு பிடித்தமான வீடியோவாக இருக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.